ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு விவசாயின் குரலை கேளுங்க. இன்னும் நாளையே நான் செய்கிற வேலை அவன் செய்ய முடியாது. உடம்பு சரியில்லை, ரொம்ப இதாகிடுச்சு. அந்த ஊடு வந்ததில் ஒரு ஒரு இதய மாதிரி வந்து தொடுத்தது, இருதய நோவு மாதிரி நெஞ்சு வந்து வந்து அடைக்கும், ரொம்ப வேலை செய்யும். அப்புறம் கால் வலி எல்லாம் இந்த ஊடு வந்ததுலேருந்து தான் வேலையை செய்ய முடியறதில்லை அதிகமாக. இது எல்லாமே குறைய கிடந்தது, கம்பி வழியாக போட்டிருந்தாங்க. இதை இதெல்லாம் முள்ளு மரமாக இருந்துச்சிங்களா? இன்னும் இதெல்லாம் பூரா முள்ளு மரமாக மூணு வருஷம் ஓட்டவே இல்லை. கிணத்துல தண்ணி இல்லை, அண்ணன் ரெண்டு பேரும் போட்டி எல்லாம் நீங்களே ஒருத்தர் எல்லாம் முள்ளுலாம் மறுபடியெல்லாம் முள்ளெல்லாம் வெட்டி ஓட்டி அப்புறம் எல்லாம் நிரவி அப்புறம் ஒரு ஆடம் செம்மண், ஒரு ஆடம் மண்ணு கொண்டாந்து ஒரு அடி மண்ணு ஆடம் பூரா கட்டி கொட்டி நிரவி அப்புறம் எல்லாம் மட்டும் போட்டோம். எல்லாம் அப்படியே வரும் வருஷம் ரெண்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பனிக்கரும் மட்டும் போடுவோம். ஆலைக்கு கரும்பு போடுறாங்கல்ல? ஆலை கரும்பு இல்லை கண்ணே, பனிக்கரும்பு. பனிக்கரும்பு அந்த இதுக்கு பொங்கலுக்கு போடுறாங்கல்ல கரும்பு, அந்த கரும்பு. அந்த கரும்பு 1.5 லட்சம் ரூபா ரெண்டு பட்டம் வாங்க கொஞ்சமாக. அதாவது இங்கே 1.5 லட்சம் ரூபானா வெளியில் போய் அது 4 லட்சம் ரூபாய்க்கு வித்து போடுவானுங்க. அப்படியே லோடு கணக்கில் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரும் நாங்கள் இல்லை, எங்கள் பேரெலாம் இல்லை. ரெண்டு பேரும் வெடி வெடி விளக்கமாக போட்டுட்டு அந்த கால் கால் கூட்டுவோம். கடை இருந்ததுக்கும் நாங்கள் இருந்ததுக்கும் பக்கத்தில் எங்கள் பங்காளிகள்லாம் காட்டை விற்றுட்டு போயிடுவான்ட்டாங்க. இந்த கடைலாம் வருஷம் 2 லட்சம் ரூபா வருஷம் 2 லட்சம் ரூபா கடன் கட்டி அப்புறம் எங்கள் பிறந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கு பகுதி பண்ணாவும் போட்டு கண்ணால் பண்ணி கொடுத்து அவன் செத்தான். அதோட அவன் சாப்பிடும்போது காட்டுக்கும் கடனுக்கும் சரியமாக கிட்ட மட்டும் இருக்குது. எல்லாம் சம்பாரித்து கட்டி இரவு எடுத்து துக்கம் பண்ணி கணத்தை வெட்டி பெரிய